இந்த இந்த சமூகம் வந்து எதை மட்டும் நம்புது அப்படின்னா விடாமுயற்சியை நம்புது. நானும் அதே தான் நம்புகிறேன். இது வரைக்கும் இருக்கேன், இது வரைக்கும் சஸ்டெயின் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக விடாமுயற்சி, வேறு எதுவுமே இல்லை. கடவுளுக்கு உண்மையாக சொல்கிறேன், சினிமாவில் நடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சில பேர் நிறைய, அதாவது கொஞ்சம் வருஷங்களாக இருக்கிறதால நிறைய பேசுவாங்க. எல்லாத்தையுமே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவேன். என்னோடய உழைப்பு மட்டும், அதை மட்டும்தான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அழுவேன், பிறளுவேன், உருளுவேன், எவ்வளோ எவ்வளோ தாண்டி வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்களில் வந்து எல்லாருமே பெண்கள் வரத்துக்கு தடையாக இருக்கிறது ஆண்கள் தான் அப்படின்ற மாதிரி, அது ரிப்பீட்டடாக ஒரு சில பெண்கள் கூட சொல்லிக்கிட்டு வருவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பெண்களை விட ஆண்கள் எனக்கு நிறைய உதவி இருக்காங்க. இது வரைக்கும் நான் வரத்துக்கான மிகப்பெரிய பாதையை ஏற்படுத்தி கொடுத்தது நிறைய ஆண்கள். இன்ஃபேக்ட் என்னோட சக்ஸஸுக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கார். அவர் உதவிக்கிட்டு இருக்காரு, என்னை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து பொதுப்படையாக ஜென்ரலாக இனிமே பெண்கள் எப்படி நம்ம நினைக்க நம்மளுக்கான ஸ்பேஸை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, இனிமே ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். நம்மளோட வேலைகளை நம்ம பார்த்துட்டு அதை சரி சரி கச்சிதமாக பண்ணுறோமா அப்படி சொல்லி நம்மளே நம்மளை தாழ்த்திக்கிறோம் இல்லைங்களா. அவங்க தான் வந்து நம்மளை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் அந்த 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 ஸ்டான்ஸில் வச்சு பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அவங்க தே ஆர் ரெடி டு என்ன கை கொடுக்கறதுக்கும் தூக்கி விடுறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க எப்போவுமே. அவங்க பெருந்தன்மை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெருந்தன்மை, சொல்லிக்க மாட்டாங்க வளரட்டும் சரி போய் அவங்க தானே பேசுகிறான் பெண்கள் அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ற பெருந்தன்மையான ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால இந்த தருணத்தில் அதை நான் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.